சவாலை சந்திக்க தயாரானவன் தான் சாதிக்க தகுதியானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெஸ்மரைசிங்கான ஒருத்தர் நான் ஸ்கிரீன்ல மட்டும் நேர்ல பார்க்கும்போதும் அவர் கிட்ட வந்தவுடனே டார்லிங் கல்யாணம் எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அது வந்து மிகப்பெரிய வெற்றியின் அடையாளமா கூட இருக்கும் நிறைய பேரு கல்யாணம். அதுக்கப்புறம் எங்கேயும் இப்போது ஏர்ன் ரூபாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல சார் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் படம், அதோட ஆங்கர் வந்து நான் தான். இதே இடம் தான், இதே இடத்துல தான் நின்று நான் பேசினேன். நான் மட்டும் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்காம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுதான் இங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம். சக்சஸ் கேரியரை டிஃபைன் பண்ணும் நம்ம கேரக்டர் தான் லைஃபை டிஃபைன் பண்ணும் அப்படின்றது. பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் ஹலோ. 1947 டீம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முருகதாஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற சினிமா ரசிகர்கள், கௌதம் கார்த்திகன் ரசிகர்கள், அண்ட் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஹலோ. ஃபர்ஸ்ட் நான் படம் பற்றி சொல்லிடுறேன். லவ் யூ டூ பா. 1947 இது நம்மளோட இண்டிபெண்டன்ஸோட கதை அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமா ஒரு 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 தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு வழிகள் வேதனைகள் இருக்கும்பொழுது ஒரு அடிமைப்பட்டு கிடந்த நாடு, பெரிய போராட்டம், நிறைய தியாகம், இதுக்கெல்லாம் அப்புறம் விடுதலை அடைஞ்சு வரும்பொழுது அந்த நாட்டுக்கு பின்னாடி எவ்வளவு கதைகள் இருக்கும், எவ்வளவு வழிகள் இருக்கும். அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த, ரொம்ப வலி நிறைந்த ஒரு விஷயத்த எடுத்து பொன்குமார் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃப்ரம் டைட்டில் இருந்து போஸ்டர்ஸ்ல இருந்து ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாத்துலயுமே அவருடைய மெனக்கெடல் உழைப்பு எல்லாமே தெரியுது. பொன்குமார் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப உங்களுடைய ஜேர்னியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க வந்திருக்கீங்க, அதை தாண்டி நீங்க பேசும்போது உங்களுக்கு உங்கள் மீதும் உங்களுடைய உழைப்பின் மீதும் இருக்கிற நம்பிக்கையை நான் எங்களால பார்க்க முடியுது நீங்க இங்க பேசும்போது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஒரு ஒரு பீரியட் ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்க 1947 போது. ஸோ அது மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஸோ ஏன்னா அப்படி ஒரு கதையை எடுக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பட்ஜெட்ல அதை நீங்க சாத்தியப்படுத்தி, ஆனா அவர்கிட்ட கேட்டேன் எத்தனை நாள்ல எடுத்தீங்கன்னு சொல்லி 49 நாள்ல இந்த படம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவருக்கும் இந்த என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருமே. ஏன்னா எல்லாரோட உழைப்பு அவ்வளவு பெருசுன்னு தெரியுது இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிறது. முதல் கதையை இப்படி ஒரு கதையா எடுத்துக்கிறாருன்னா அவர் வந்து வாழ்க்கையில சவாலை சந்திக்கிறதுக்கு எப்போதுமே தயாரா இருக்காருன்னு நினைக்கிறேன். சவாலை சந்திக்க தயாரானவன் தான் சாதிக்க தகுதியானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய விஷுவல்ஸ், எல்லாருடைய பர்ஃபார்மன்சஸ், மியூசிக் எல்லாமே, டெக்னிக்கல் சைடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. டெஃபினட்டா இந்த கதையை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் தோணுது, இந்த படத்தை நம்ம பார்க்கணுங்கிறதும் தோணுது. அண்ட் உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்ச லெவல்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்க லெவலுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிற முருகதாஸ் சாருக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களோட உழைச்ச அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய விஷஸ். சான்ரோல்டன் அவருடைய மெலடி, அது பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. அவர் பேசும்போது ஒரு டோன் இருக்கு, பாடும்போது வேற ஒரு டோன்ல பாடுறாரு. அதுவே ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருக்கு. அந்த சீனிகாரி சாங் பியூட்டிஃபுல், நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை ரிலீஸ் ஆன உடனே நான் அது வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாட்டு, அந்த டியூன், அந்த வாய்ஸ், அந்த லிரிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மற்ற சாங்ஸும் இப்ப கேட்டேன், நம்ம எல்லாருமே ஆக்சுவலா லக்கின்னு நினைக்கிறேன், ஃப்ரீயா சான்ரோல்டன் கான்சர்ட் பார்த்துருக்கோம் இங்க நம்ம, ரொம்ப அழகா. அதுக்கும் தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் எடிட்டர் அவருக்கு, கேமராமேன் இவருக்கு, எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். ரெவதி, உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். ஸ்கிரீன்ல உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா நல்லா இருந்தது. இந்த படத்துல எல்லாரும் பேசும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கிறாங்க. ஏன்னா பொன்குமார் அவர் ஸ்டேஜ் கூப்பிடும் போதே அவர் கிடைச்ச கைதட்டல் சொல்லிச்சு, அவரு அவரோட உழைப்பின் மூலமா எவ்வளவு மக்களையும் அன்பையும் சம்பாதிச்சிருக்காருன்னு. இந்த மக்களும் அன்பு சம்பாதிச்சிருக்கீங்க பிரதர், இந்த படத்தின் மூலமா வெற்றியும் நிறைய பணமும் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய வாழ்க்கை இங்க பதிவு பண்ணிக்கிறேன். புகழ், உங்களுக்கு என்னுடைய விஷஸ். ட்ரெய்லர்ல உங்களுடைய நீ நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்றது தெரிஞ்சது ட்ரெய்லர் பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் நன்றி. நன்றி. ஓகே, படத்திலே இருக்கு, படத்திலே மட்டும் பண்ணா போதும் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, தேங்க்ஸ்.
அண்ட் கௌதம் கார்த்திக் பகவான், நான் சொன்ன மாதிரி நாங்கள் லண்டன்ல ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். எனக்கு கார்த்திக் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட் கார்த்திக் சார். ஆனால் கௌதம் கார்த்திக் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் கார்த்திக் சாரை மீட் பண்ணேன். பட் ஸ்கிரீன்ல சினிமாவில் பார்த்தது தான் ரொம்ப சார்மிங்கான ஒரு ஹீரோ. அதை தாண்டி சார்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா, யாருடைய நடிப்பு சாயலுமே இல்லாமல் யுனீக்கா இருக்கிறது கார்த்திக் சார் தான். எல்லார்கிட்டையும் யாருடைய சாயலோ எங்கேயோ இருக்கா பார்க்க முடியும். மேபி அது ஒரு ஃபாரின் ஆக்டரா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டரா இருக்கலாம். நான் மற்றவங்க சொல்றத விட என்னையும் சொல்லுவேன், நான் வந்து பாதி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான், அவர் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு தான் ஆகும். ஆனா கார்த்திக் சார்கிட்ட அது ரொம்ப யுனீக்கா இருக்கும். அவர் ஒரு மெஸ்மரைசிங்கான ஒருத்தர். நான் ஸ்கிரீன்ல மட்டும் நினைச்சேன், நேர்ல பார்க்கும்போதும் அவர்கிட்ட வந்தவுடனே டார்லிங் ஹவ் அப்படின்னு சொல்லுவாரு, அதுலயே நம்ம வந்து பிளாட் ஆயிடுவோம். அதே மாதிரி அவர் எல்லாரையுமே டார்லிங் தான் கூப்பிடுவான்னு சொன்னேன். பட் அதே மாதிரி அவர் எல்லாரையும் எப்படி டார்லிங் சொல்றாரோ அந்த மாதிரியான ஒரு டார்லிங் தான் கௌதம் கார்த்திக். அவர் ஃபர்ஸ்ட் நாள் நான் சந்திச்சதுல இருந்து ரொம்ப ஸ்வீட், நான் ஒரு பெரிய ஆக்டரோட பையன் அப்படின்றதெல்லாம் என்னைக்குமே காமிச்சிக்கிட்டதே கிடையாது. அண்ட் அவர் வந்து ரெட்டிங்க்கு இன்வைட் பண்ணாரு. இன்வைட் பண்ணும்போது கண்டிப்பா வாங்க போவார் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த வெட்டிங் வந்து அவரே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி தானே எல்லாத்தையுமே அழகா பண்ணிக்கிட்டாரு ஒருத்தர். ஸோ தனக்கானதை அவரே தேடி செய்யணும்னு ஆசைப்படுறாரு, ஏதோ இவ்வளவு பெரிய ஹீரோவோட பையனா இருந்தாலும். ஸோ அந்த கேரக்டர்ல தான். அதை தாண்டி நான் இன்னைக்கு ரொம்ப ரசிச்ச விஷயம், எல்லாரை பத்தியும் பேசி எல்லாரையும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டது இருக்கு இல்லையா, ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் விஷயம். சக்சஸ் வந்து கேரியர் தான் டிஃபைன் பண்ணும், பட் கேரக்டர் தான் லைஃபை டிஃபைன் பண்ணும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில இன்வைட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். கௌதம் பிரதர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். நீங்க இவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவு பிடிச்சதோ அதை விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரியல் டார்லிங் நீங்க. அண்ட் உங்களுக்கு பேக் டு பேக் ரிலீசஸ் வருது ரெண்டு படத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சொன்னதுதான், நிறைய பேர் லைஃப்ல அது நடந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கும், அதை நம்ம லக்குன்னு சொல்லலாம். பட் அதை ரொம்ப அழகா நம்ம யோசிச்சு பார்த்தா அது ஒரு பொறுப்புன்னு கூட சொல்லலாம். எனக்கு வந்து நான் ஆர்த்தியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சேனல்ல அப்படியே அங்கங்க ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு ஷோ வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு ப்ராப்பர் ஆங்கர் ஆனேன். அது அவங்க கொண்டு வந்த லக்காகவும் இருக்கலாம், பட் நான் வந்து எடுத்துக்கிட்ட பொறுப்பாகவும் இருக்கலாம். பட் கல்யாணம் எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அது வந்து மிகப்பெரிய வெற்றியின் அடையாளமா கூட இருக்கும். நிறைய பேரு கல்யாணம் நமக்கு தாலி கட்டுற அன்னைக்கு தெரியாது, ஏன்னா இங்க வந்து கல்யாணமா போச்சு மாட்டினியா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம கலந்து பண்ணி பண்ணியே பழகிட்டோம். பட் அது லைஃப்ல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அதுக்கான ஆரம்பம் தான் உங்களுக்கு இதுன்னு நான் நம்புறேன். கார்த்திக் நிகர் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வர மிக முக்கியமான காரணம் ஏஆர் முருகதாஸ் சார். ஏஆர் முருகதாஸ் சாரோட அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன் நான். அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் லைஃப்ல. ஏன்னா இது என்னால ஒரு ஒரு பெரிய ஜேர்னியே பார்க்க முடியுது. அதுக்கு நான் மேல நன்றி சொல்லிக்கிறேன் தமிழக மக்களுக்கும், என்னுடைய ரசிகர்களான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஏழாம் அறிவு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தப்போ அது வந்து ஜெய் பிரதர் தான் ஹோஸ்ட் பண்ணாரு. அப்ப நான் அது வேற சேனல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு, நான் விஜய் டிவியில இருந்ததுனால நான் ஹோஸ்ட் பண்ண முடியாத சூழல். ஆனா நான் தான் அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணேன் அப்போ. அதுக்கப்புறம் எங்கேயும் இப்போது ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல சார் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் படம், அதோட ஆங்கர் வந்து நான் தான். இதே இடம் தான், இதே இடத்துல தான் நின்று நான் பேசினேன் நானு. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸோட அவங்க தயாரிச்ச படத்துல மான்கராத்தே படத்துல நான் ஹீரோவா நடிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற இந்த 1947ல நான் ஒரு கெஸ்டா வந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபீல். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு, அது சீக்கிரம் நடக்கும். முருகதாஸ் சார், நான் இப்ப முன்னாடி சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து அதாவது சக்சஸ் கேரியரை டிஃபைன் பண்ணும், நம்ம கேரக்டர் தான் லைஃபை டிஃபைன் பண்ணும் அப்படின்றது எல்லாரும் வாழ ஆசைப்படலாம். நீங்க அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது உங்களுடைய அசிஸ்டன்ட் ஒவ்வொருத்தர் பேசும்பொழுதும் அது தெரியுது சார். ராஜ்குமார் பிரதர் சொன்ன மாதிரி அவருக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்ச ஹீரோக்கள்லாம் நானும் இருப்பேன். அவர் ஃபோன் பண்ணுவாரு, மெசேஜ் அனுப்புறதோட நிறுத்த மாட்டாங்க சார். ஃபோன் பண்ணி, சிவா என் அசிஸ்டன்ட் தான் ஒரு சூப்பர் கதை வச்சிருக்காரு, நீங்க டெஃபினட்டா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அவங்க தயாரி ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல அவருடைய அசிஸ்டன்ஸ் வச்சு தயாரிக்கிற படத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம வெளியில யாருக்கிட்ட வேணாலும் அந்த படம் எடுத்துட்டு போகலாம். அப்படி எனக்கு வந்து
நிறைய முறை ஃபோன் பண்ணி இந்த கதையை நீங்க கேட்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு பெரிய இயக்குனர் அதை நீங்க வந்து அது ஒரு வாட்டி கேட்டுறீங்களா? அப்படி சொன்னாலே கேட்போம் நம்ம டெஃபினட்டா. நான் சொல்றது இப்ப கூட இல்ல, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மான் காலத்தை பண்ணும் போதும் அதுக்கப்புறமும் சரி ஃபோன் பண்ணி இந்த கதையை கேட்டு பாருங்க சிவா, சூப்பரா இருக்கும். அதை தாண்டி இன்னும் பியூட்டிஃபுல்லான விஷயம் சார் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு அந்த படத்தை சொல்லி அந்த படத்துல அந்த சீன் இருக்குல்ல, அந்த சீன் அவன் தான் சொன்னான், அவன் சூப்பரான ஒரு ஆள், நீங்க அந்த படத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க எனக்கு தெரியல, என்கிட்ட நிறைய பேர் அப்படி சொன்னதும் இல்லை. இது நான் இங்க இங்க வந்து ஒருத்தர் வந்து வளர்ந்தா சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா எப்படியாவது என் கூட இருக்க வளர்ந்துடணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான். வீரம் படத்துல அஜித் சார் சொல்ற டைலாக் தான், கூட இருக்கிறவங்க நாம பாத்துக்கிட்டா மேல இருக்கிறவங்க நம்மள பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எப்பவுமே நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களையும் பெருசா தான் சார் நடக்கும். இவ்வளவு பேருக்கு வந்து நீங்க ஒரு 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 பிரதரா இல்ல நிறைய டைம்ல ஒரு அப்பாவா எப்படி இருந்து சப்போர்ட் பண்ணுன்றது ஒரு மிகப்பெரிய லெசன் சார் நிறைய பேருக்கு. ஏன்னா நான் ஒரு டைரக்டர் முன்னாடி கமெண்ட் பண்ணும்போது அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணாரோ அவங்கள்ட்ட போய் நான் அட்வான்ஸ் வாங்கின விஷயத்தை சொல்லும் போது அவர் சொன்ன பதில் வந்து அதெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியலன்றதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க படம் பண்ணுங்க இவரோட தான் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் முருகதாஸ் சார். இது உங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே இருக்கிறோம். நீங்கள் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காரணம் சார். நீங்க இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க அறிமுகப்படுத்திட்டே இருக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல கதைகளை நீங்க வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து எங்கேயும் போகுமா இருக்கட்டும், ராஜாராணியா இருக்கட்டும், ரங்கூனா இருக்கட்டும், இப்போ 1940ஸ்மா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு சொல்லப்பட போகுன்றதும் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் உங்களோட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணதும் எனக்கு பெரிய சந்தோஷம் சார். தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின் என்னை நீங்க இன்வைட் பண்ணதுக்கு. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதிரி இந்த டீம்ல இருக்கவங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஸ்பெஷலோ அதே அளவுக்கு எனக்கும் ஸ்பெஷல் சார். அண்ட் ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கு எனக்கு இன்னைக்கு இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி இங்க பெருசா ஜெயிக்கணும், எல்லாருக்கும் ஜெயிக்கணும்ன்ற ஆசை. ஆனா அதுக்கு சிம்பிளான ஒரு ரூட் இந்த மொத்த டீமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்காம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போன்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு தான் இங்க என்ன வேணாலும் சாதிக்கலான்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தோட இங்க வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகான ஈவினிங். அண்ட் முருக சார் உங்களுடைய அசிஸ்டண்டோட தான் என்னுடைய நெக்ஸ்ட் டீமும் நான் பண்ண போறேன், ராஜ்குமார் பெரியசாமி பிரதர். உங்களை பத்தி நாங்க பேசாத நாட்கள் மிக குறைவு, அந்த அளவுக்கு உங்களுடைய இம்பாக்ட் உண்டு. அண்ட் ராஜ்குமார் பிரதர் வந்து அவரும் நிச்சயமா அடுத்த படத்துல முருகதாஸ் சாருக்கு இன்னும் பெரிய பெருமையை தேடி தருவார். அந்த மாதிரியான ஒரு கதையை தான் அவர் வச்சிருக்கிறாரு, அதுக்கேற்ற உழைப்பு போடுறதுக்கு எல்லாரும் தயாராகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ சோ மச், நான் யாராவது மிஸ் பண்ணீங்கன்னா வெரி சாரி. ஒன்ஸ் அகெயின் இந்த என்டையர் 1947 டீமுக்கும் எப்ப மான் கராத்தை முடிஞ்சு தாண்டி எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு திரும்ப மான் கராத்தை பண்ணுனா புரியலையே. இனிமேல மான் கராத்தை கிடையாதுப்பா, அதான் மாவீரன்னு சொல்லாச்சு, ஸ்ட்ரெயிட்டா கராத்தே தான். தேங்க்யூ வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இந்த 1947 இந்த படம் அத்தனை பேருக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கட்டும். தேங்க்யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல்.